back to my channel. இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படினா வந்து ஊர்ல இருந்து வந்து பார்சல் வந்திருக்கு. அது தான் வந்து நான் வீடியோவா வந்து போறேன். பொங்கலுக்கு வந்து எங்க வீட்ல வந்து பார்சல் அனுப்பிச்சிருக்காங்க. என்னெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க அப்படி சொல்லி பார்க்கலாம். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டமெண்டா இருக்கு. ரொம்ப நாள் எப்படா வரும்னு நினைச்சிட்டே இருந்தேன். 8 நாள் ஆகும் பார்சல் வர அப்படினு சொல்லிருந்தாங்க. ஆனா வந்து 3 நாளே வந்துருச்சு எங்களுக்கு. நேத்து வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நாளைக்கு வந்து உங்களுக்கு மதியம் வந்துரும் பார்சல் அப்படினு. அப்போதில இருந்து வந்து ரொம்ப எக்ஸைட்டமெண்டா இருக்கு. என்னெல்லாம் இருக்குன்னு தெரியும். இருந்தாலும் வந்து அதெல்லாம் பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு ஆசையா இருக்கு. சரி பார்ப்போம் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கருட வேகால இருந்து ஆஸ் யூஷுவல் அனுப்பிச்சிருக்காங்க. காந்திபுரம்ல இருந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து 16 கிலோ இருக்கு பார்சல்லு. அதில் வந்து நான் நிறைய வந்து ஸ்வீட்டு அந்த மாதிரி ஸ்வீட்டு காரம் அதெல்லாம் அனுப்ப சொல்லியிருந்தேன். அதெல்லாமும் இதில் இருக்கு. நான் வந்து அதெல்லாம் காமிச்சு உங்களை போர் அடிக்க விரும்பலை. நான் வந்து ஆர்டர் பண்ண ட்ரெஸ்ஸு, நான் அனுப்பின ட்ரெஸ்ஸு அதெல்லாம் மட்டும் நான் வந்து காமிக்கிறேன். முக்கியமான விஷயங்கள் மட்டும் காமிக்கிறேன். மற்ற எதுவும் காமிக்கல. அதனால எல்லாமே காமிக்கல அப்படின்னு சொல்லி கேட்காதிங்க. ரொம்ப போரிங்காக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அதனால் நான் அதெல்லாம் காமிக்கல. நான் ஆர்டர் பண்ண ட்ரெஸ்லாம் மட்டும் காமிக்கிறேன். இப்போ பிரிக்கலாம் வாங்க. தியா குட்டி பாருங்க. பொங்கலுக்கு அப்புறம் வெட்டிங் டே வந்து அதுக்காக நான் வந்து சாரி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால எல்லாருமே வந்து சாரி தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாரி வந்து அம்மா அனுப்பினதுதான் கிரீன். அப்புறம் வந்து ஓகே ஓகே கிரீனும் ப்ளூவும் இருக்கிற மாதிரி எல்லோ கலரா. ஓகே 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 என்ன கையா அமைக்க முடியல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே 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 அவ வந்து அந்த கிளிப்பை பத்தி சொல்றாளா. நான் என்னோட சொந்த ஊர் வந்து காஞ்சிபுரம் தான். காஞ்சிபுரத்துல வந்து ரொம்ப ஃபேமஸான விஷயம் வந்து கோவில் தான். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து காஞ்சிபுரத்துல வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு பாத்தீங்கன்னா வந்து கோவில், ஃபர்ஸ்ட் கோவில். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து புடவை தான், பட்டு புடவை. ஆனா இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து பட்டு புடவை கிடையாது. பட்டு புடவைலாம் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் 7-8, அதுவும் சிங்கிள் பார்டர். சிங்கிள் பார்டர் டபுள் பார்டர்ன்னு சொல்லுவாங்க. சிங்கிள் சைடு மட்டும் பார்டர் இருக்கும். அந்த மாதிரி சாரீஸே வந்து 7-8 ஆரம்பிக்கும். அதுதான் ரியல் பட்டு. இது எல்லாமே வந்து ரியல் பட்டு கிடையாது. எல்லாமே டூப்ளிகேட் சாரி தான். மோஸ்ட்லி வந்து வெட்டிங்கு ரொம்ப அக்கேஷனலுக்கு தான் வந்து இந்த மாதிரி பட்டு புடவையே வந்து எடுப்பாங்க. அதுவுமே எல்லாமே வந்து பட்டு புடவை அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரம்னாலே வந்து பட்டு புடவை தான் அப்படின்ற மாதிரி இல்லை. இது வந்து டூப்ளிகேட் சாரி தான். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து புடவை தான். இந்த கிரீன் கலர் சாரி, கிரீனுக்கு பாத்தீங்கன்னா வந்து ப்ளூ கலர்ல பார்டர் இருக்கு. நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் வந்து ஓகே. இதுதான் வந்து முந்தானி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கும்போது. எனக்கு போட்டோ அமைச்சிட்டு தான் வந்து எடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நான் இதை எடுக்க சொன்னேன். ஆல்ரெடி இந்த கலர்ல என்கிட்ட ஒண்ணு இருக்கு. இருந்தாலும் இந்த காம்பினேஷன்ல இல்லைன்றதுனால நான் எடுக்க சொன்னேன். இந்த அப்படி வைப்போம். தியா கூட கூட பேசுறா, ஓவர்லாப் ஆகுது சொல்லி இது பண்ணாதீங்க. இந்த அப்படியே வச்சிடலாம். ஓகே. இதுக்கு பிளவுஸ் வந்து நான் ஆரி ஒர்க் வச்சு தைக்க சொல்லியிருந்தேன். அதுக்காக வந்து ஆரி ஒர்க் வச்சு தைச்சிருக்காங்க. தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. நெக்கு முன்னாடியும் வந்து இந்த ஒர்க் வச்சிருக்காங்க. இது வந்து ஸ்லீவ்ஸ்க்கு. பார்க்கவே வந்து பயங்கர கிராண்டா இருக்கு. இது வந்து என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து தைச்சிருந்தாங்க ஒரு ஆண்டி. அவங்க கிட்ட கொடுத்து நாங்க தைச்சோம். சாரியோட ரேட்டுக்கு ஆரி ஒர்க்குக்குமே ஆச்சு. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதால அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன். இந்த தடவை எனக்கு ஆரி ஒர்க் வேணும் அப்படின்ட்டு. அதனால வந்து அனுப்பிச்சிருக்காங்க அந்த மாதிரி பண்ணி. என்னோட பிளவுஸ் எல்லாமே எப்பவுமே எங்க வீட்டுல வந்து ஒண்ணு இருக்கும். ஏன்னா நம்ம ஏதாவது தைச்சு கொடுக்கணும்னா அப்படி நம்மளுக்கு அளவு இருக்கணும்ல. அதனால இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து என்னோட என்கேஜ்மெண்ட் பிளவுஸ். இது என்னோட என்கேஜ்மெண்ட் சாரியோட பிளவுஸ். அப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் அந்த பிளவுஸ் பண்ணியிருந்தேன். 5 இயர்ஸா நான் வந்து பத்திரமா வச்சிருக்கேன். ரொம்ப சேஃபா வச்சிருப்பேன் எப்பவுமே இந்த பிளவுஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளவுஸ் இது. ஃபுல் ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஸ்லீவ் கூட பாருங்க, அப்படியே ஃபுல் ஒர்க் பண்ணிருப்பாங்க.
அப்பவே ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த பிளவுஸ்க்காக வந்து 4500 ஆச்சு. அப்பெல்லாம் வந்து அவ்வளவா பிளவுஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க, ஆனா எனக்கு இது ரொம்ப இந்த ஒர்க் புடிச்சு போய் எனக்கு இதே மாதிரிதான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் அவங்க கிட்ட கேட்டு அதனால அப்படி ஃபுல் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளவுஸ் இது. இது வந்து நான் எங்க வீட்டுல ஒரு சாரி எடுத்திருக்காங்க, அது கூட வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வர சொன்னேன். அத்தை மாமா வந்து ஒரு சாரி எடுத்திருக்காங்க, அதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி இந்த பிளவுஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்து அனுப்ப சொல்லியிருந்தேன். என்னோட என்கேஜ்மெண்ட் சாரி வந்து ஊர்ல இருக்கு, அது வந்து ரியல் பட்டு கொஞ்சம் காஸ்ட்லியும் தான். நான் வந்து ஊருக்கு போகும்போது கண்டிப்பா அதை காமிக்கிறேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்ச சாரி. என்கிட்டயே இருக்கிறதுல வந்து பட்டு சாரி அப்படின்னா அது மட்டும்தான். நான் ஊருக்கு போகும்போது கண்டிப்பா அந்த சாரி காமிக்கிறேன். இந்த சாரி வந்து இதுவுமே வந்து ஊர்ல இருந்து அனுப்பின சாரி தான், அத்தை மாமா எடுத்திருக்காங்க. கிரீன் கலர் தான், இந்த தடவை என்னன்னு தெரியல, எனக்கு எல்லாமே கிரீனா அமைஞ்சு போச்சு. கிரீன் கலர் தான். முந்தானி பாத்தீங்கன்னா பிங்க் ஷேட் இருக்கும். முந்தானி பாத்தீங்கன்னா வந்து பிங்க் ஷேட் இருக்கும். இந்த சாரி இந்த பிளவுஸ் கூட வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அந்த பிளவுஸை கொடுத்து அனுப்ப சொன்னேன். அப்புறம் பாத்தீங்கன்னா பெல்ட், இந்த சாரி எடுத்திருந்தேன் பாத்தீங்களா, கிரீன் சாரி. இதுக்கு நான் வந்து பெல்ட் வந்து நான் ஸ்டிச் பண்ணி அனுப்ப சொல்லியிருந்தேன். இப்ப எல்லாமே ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா வந்து பெல்ட் போடுறது தான். அந்த பிளவுஸ்க்கு மேட்சிங்கா வந்து பெல்ட் போடணும், அதுக்கு நிறைய ஒர்க் பண்ணி போடுவாங்க. நான் வந்து எந்த ஒர்க்குமே பண்ணல, ஏன்னா திடீர்னு தான் எனக்கு தோணுச்சு இந்த சாரிக்கு மேட்சிங்கா பெல்ட் வந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால எங்க அக்கா வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க இந்த பெல்ட். அதனால ஒர்க் எதுவும் பண்ணல. கண்டிப்பா வந்து இன்னொரு தடவை வந்து ஒரு சாரி எடுத்து கிராண்டா அந்த பெல்ட் மாத்தி தைச்சு அதுக்கும் ஆரி ஒர்க் பண்ணி அது மாதிரி தைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். பாப்போம், ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்து தைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்ப அந்த கிரீன் சாரிக்கும் வந்து பிளவுஸ் தைச்சு அமைச்சிருக்காங்க. இதுதான் அந்த பிளவுஸ். நான் அதுக்கு வந்து சிம்பிளா வந்து பிளவுஸ் தைங்க அப்படின்னு சொல்லிட்டேன், ஏன்னா அந்த கிராண்ட் பிளவுஸ் ஒண்ணு இருக்கு அதுக்காக. இது வந்து சிம்பிளான ஒரு பிளவுஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியா குட்டிக்கு வந்து அவங்க அத்தெல்லாம் வந்து ட்ரெஸ் தமிச்சிருக்காங்க. இந்த தடவை அந்த ட்ரெஸ் தான் அது. இது வந்து தியா குட்டியோட ட்ரெஸ், இது தியாவோட அத்தை வந்து அமைச்சிருக்காங்க. தியா உன்னோட ட்ரெஸ். அப்புறம் வந்து அம்மாவும் சரி அத்தையும் சரி இந்த தடவை ரெண்டு பேருமே வந்து பாவாடை தான் எடுத்திருக்காங்க தியாவுக்கு. அந்த காமிக்கிறேன் பாருங்க நான். இது வந்து பாவாடை, கொஞ்சம் குட்டியா தான் இருக்கும். நான் தான் பிடிக்க சொன்னேன் ஹைட் இப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தா தான் தெரியும். இது பாவாடை, இதோட ஸ்பட் இதுவும் காமிக்கிற பாருங்க, டாப் காமிக்கிறேன். கிரீன் கலர் வருது, கியூட்டா இருக்கு. இது எல்லாமே வந்து நான் போட்டோ அமைச்சு செலக்ட் பண்ணி அந்த மாதிரி தான் வந்து எடுத்து அமைச்சிருக்காங்க எல்லாமே. இது பாத்தீங்கன்னா அம்மா எடுத்து அமைச்சது. இதுவும் பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல தான் வருது. எல்லோல வந்து பிங்க் பார்டரு, பிங்க்ல வந்து இந்த டாப்பு எல்லாமே கசங்கி இருக்கு, ஏன்னா வந்து அப்படியே அமைச்சிருக்காங்கல்ல. அதனால அது நான் கொஞ்சம் ஊர்ல இருந்து வந்து கிளாத் மாஸ்க் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் இருக்கு. இதுவும் வந்து தியாக்கு வந்து அவங்க அத்தை எடுத்து அமைச்சிருக்காங்க இந்த ட்ரெஸ். இதுக்கு வந்து ஒரு லெகிங் இருக்கு. தியாக்கு தான் அரிய ட்ரெஸ்ப்பா. அப்புறம் வந்து எனக்கு வந்து மேட்சிங்காக வந்து வளையல் அனுப்ப சொல்லியிருந்தேன், த்ரெட் பேங்கிள். இது எனக்கு த்ரெட் பேங்கிள் ரொம்ப பிடிக்கும், அதனால த்ரெட் பேங்கிள் அனுப்ப சொல்லியிருந்தேன். அது இருக்கு. அப்புறம் தியாவோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வந்து வளையல் அமைச்சிருக்காங்க அம்மா. அப்புறம் ஸ்டிக்கர்லாம் அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து இது நான் ரொம்ப முக்கியமாக அவங்கக்கிட்ட வந்து சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இயர் லிஃப்ட் அப்படின்னு ஒன்று ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். நம்ம பெரிய கம்பல்லாம் போடும்போது எப்போவுமே நமக்கு காது தொங்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். காது கண்டிப்பாக தொங்கும், ஏன்னா பெருசு பெருசாக போடும்போது. எனக்கு பெரிய பெரிய கம்பல் போடுறது ரொம்ப பிடிக்கும், ஆனால் வந்து காது வந்து அப்படி தொங்குற மாதிரியே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால அந்த ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, அது வந்து பின்னாடி காது பின்னாடி ஒட்டிட்டு அப்படியே கம்பல் போட்டோன்னா வந்து ஸ்டிஃபாக இருக்குமா. இது நான் ஆன்லைனில் பார்த்தேன், அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுவும் வந்து அனுப்பியிருக்காங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து சாரி ஷேப்பரு. நான் வந்து அமேசானில் வந்து பார்த்துட்டு ஆர்டர் பண்ணது. சாரிக்கு வந்து சாரி ஷேப்பர் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். இன்ஸ்கட் தான், இன்ஸ்கட்லேயே வந்து எலாஸ்டிக் வச்ச இன்ஸ்கட் மாதிரி இருக்கும். இதுவும் வந்து ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது அனுப்ப போகிறாங்கன்னு சொல்லவே நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹரியோட ஷர்ட்டு. ஹரிக்கு வந்து எங்கள் வீட்டில் அமைச்சிருக்காங்க ப்ளூ கலர்.
இந்த ஷர்ட் வந்து அத்தை மாமா அமைச்சிருக்காங்க, இந்த ஷர்ட் கூடவே வந்து ஒரு பேண்ட் அமைச்சிருக்காங்க. ஆல்ரெடி அவர்கிட்ட நிறைய ஜீன்ஸ் இருக்கு, அதனால ஜீன்ஸ் வேணான்னு சொல்லிட்டாரு. ஃபார்மல் பேண்ட் வந்து அமைச்சிருக்காங்க அத்தை மாமா. எங்க வீட்டுல வந்து இது கூடவே மேட்சிங்கா வேஷ்டி அமைச்சிருந்தாங்க, இது மட்டும் காமிக்கிறேன். இந்த ப்ளூக்கு மேட்சிங்கா வேஷ்டி அமைச்சிருந்தாங்க எங்க வீட்டுல. அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து இந்த பேக் பாத்தீங்கன்னா எங்க அத்தை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல அந்த ஒயர்ல போடுவாங்களே அது மாதிரி வந்து இது வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து டைனிங் டேபிள்ல வந்து வைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கணுமா, ஃப்ரூட் பேஸ்கெட் மாதிரி அவங்கள பார்த்து நெட்ல பார்த்து போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, தேங்க்ஸ் அத்தை. ஹார்ட் ஷேப்லயே போட்டிருக்காங்க பாருங்க. எங்க வீட்டுல என்ன தவிர எல்லாருமே நல்ல இந்த மாதிரி வேலை எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க, நான் மட்டும் தான் எதுவுமே தெரியாம இருப்பேன். ஸ்டிச்சிங்ல இருந்து எல்லாமே வந்து தெரிஞ்சிருப்போம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து எங்க வீட்டுல வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போச்சு. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் இல்ல, ஆனா வந்து என் ஆத்தனாருக்கும் வந்து ட்ரெஸ் இருந்தாங்க, அதனால எனக்கு வந்து அடிஷ்னலி ஒரு சாரி வந்திருக்கு. எங்க அத்தை வந்து அமைச்சிருக்காங்க, சில்க் காட்டன் சாரி தான். இப்போ வந்து சில்வர்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டா இருக்குல்ல, சில்வர் பார்டர், அதனால வந்து சில்வர் பார்டர்ல இருக்கு ஆரஞ்சு. அதுக்கப்புறம் வந்து பார்டர் வந்து பிங்க் தீம் சில்வர் பார்டரு. இதுக்கு முந்தானி பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நான் வந்து கண்டிப்பாக பொங்கல் பிளாக், அதுக்கப்புறம் என்னோட வெட்டிங் டே பிளாக்லலாம் காமிக்கிறேன். சும்மா இப்போ நான் வச்சு காமிக்கிறேன். முந்தானி பார்த்தீங்கன்னா இந்த கலர் க்ரீன் கலரில், க்ரீன் கலரில் வந்து முந்தானி இருக்குது. எல்லாமே கட்டங்கி இருக்குது, பார்சல் அனுப்பினதுனால இது எல்லாமே வந்து எடுத்து வைக்கணும். இதுக்கு ப்ளவுஸும் வந்து தைச்சிருக்காங்க. இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் கலர் ப்ளவுஸ் தான், அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நான் இதெல்லாமே வந்து ஒரு பிளாகில் காமிக்கிறேன். அப்புறம் வந்து இந்த ஸ்கர்ட்டும் இருக்குது, அந்த அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங் போல். இதெல்லாமே இப்போ குவியலாக இருக்கிறதுனால என்னால் அதுக்கு மேட்சிங் எடுத்து காமிக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கு, இந்த ஸ்ப்ரிங் வந்து குளிர்காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விண்டர் சீசனில் எனக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அதனால் ஊர்லேருந்து வரும்போது பார்சல் அனுப்பும்போது இதுவும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். மிளகாத்தூள் தான் இது வந்து, நாங்கள் ஒரு 3 கிலோ அனுப்ப சொல்லியிருந்தோம். ஏன்னா மிளகாத்தூள் வந்து காலி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். இப்போ லாஸ்ட் டப்பா தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சீக்கிரமாக வந்துடணும் அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு இருந்தேன், காலியாகிறதுக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு. நல்லபடியாக வந்துருச்சு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். அப்புறம் வந்து செட்டு வந்து ஒரு 2-3 ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் காமிக்கிறேன். பேண்டு இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் அமைச்சிருக்காங்க. செட்டு வந்து நான் தியாக்கு ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதை காமிக்கிறேன். தியாக்கு எனக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகாக இருக்குல்ல, இது வந்து நான் அமேசானில் பார்த்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கும் போட்டுக்கலாம், தியாக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வச்ச செட்டு. இதுக்கு மேட்சிங்காக குட்டியாக ஒரு இயரிங்ஸ் கூட இருக்குது, ஆனால் அது ரொம்ப குட்டியாக இருக்குது, பட் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியல. சரிங்க, குட்டியான ஒரு இயரிங்ஸு இதுக்கு மேட்சிங்காக. இதையா பாருங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு செட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன், இது நான் காமிக்கிறேன். நான் அவ்வளோதான் செட்டு எதுவுமே ஆர்டர் பண்ணல, எங்கள் வீட்லேயே நிறைய அமைச்சதுனால நான் எதுவும் எனக்கும் பெருசாக ட்ரெஸ்ஸு அதெல்லாம் எதுவும் ஆர்டர் பண்ணிக்கல. ஏன்னா டாப்ஸ் எல்லாமே எங்கிட்ட இருக்கு, அதனால நான் ஊருக்கு போகும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எதுவும் எனக்கு எதுவும் பெருசாக நான் ஆர்டர் பண்ணிக்கலாம். இது வந்து காஃபி மாலை, இது மாதிரி நான் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த மாதிரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்கிட்ட கோல்டுலே இருக்குது, ஆனாலும் போட்டுக்க முடியாது, எல்லாமே ஊரில் இருக்குது, அதனால நான் வந்து இது சரியாது அந்த ஞாபகமாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ஆர்டர் பண்ண சொல்லியிருந்தேன். அவ்வளோதான், இது மட்டும் தான் ஒரு 2-3 தான் நான் ஆர்டர் பண்ணியிருப்பேன், மற்ற எல்லாமே வந்து அவங்க அனுப்புனது தான். இவங்களே நிறைய அனுப்புறதுனால நான் எதுவும் ஆர்டர் பண்ணிக்கல. இவ்வளோதான் வந்து இப்போ ஊர்லேருந்து அனுப்பிச்சது, மற்றது எல்லாமே ஸ்வீட்டு காரம் எல்லாம் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான் இந்த வீடியோ நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காஞ்சி சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பற்றி நான் அப்டேட் சொன்னே தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை சித்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். மறக்காம உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, எந்த சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.